ஸோ வெல்கம் பேக் டு கிரிக்குரல். நான் பரத்குமார். கிரிக்கெட் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது போயிட்டு நீங்கள் உனக்கு எந்த கிரவுண்டில் நான் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு ஆன்சர் வரும், நான் லார்ட்ஸில் போய் மேட்ச் பார்க்கணும்டா, இட் ஹோல்ஸ் லாட் ஆஃப் மெமரிஸ் அப்படின்னு அவன் சொல்லுவான். இல்லைடா நீ இந்தியாலே சொல்லுடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஈடன் கார்டன்ஸில் மேட்ச் பார்க்கணும்டா அப்படிங்கிறதா நிறைய பேரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி நம்ம சிம்பிளாக ஒரு விஷயம், லைஃப்பில் ஒரு முறையாவது நம்ம சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியமில் போய் மேட்ச் பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிருப்போம். எல்லாருமே ஒரு முறையாவது அட்லீஸ்ட் ஒரு இந்தியா மேட்ச் ஆர் ஐபிஎல் மேட்ச் ஏதாவது ஒன்னு பாத்துறோம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ட்ரெயின்ல போகும்போது சேப்பாக் ஸ்டேடியம் வேடிக்கை பார்த்துட்டே போகாத சிட்டிசனே கிடையாது, கிரிக்கெட் ஃபேனே கிடையாது கண்டிப்பா. ஸோ இந்த சேப்பாக் ஸ்டேடியம்ல என்னென்ன எமோஷன்ஸ் இருக்கு, இது எவ்வளவு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேரி அவுட் பண்ணிருக்கு அப்படிங்கறதெல்லாம் எடுத்து அதுல இருந்து ஒரு பெஸ்ட் ஃபைவ் மூமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ வந்து கண்டிப்பா வந்து நிறைய எக்ஸ்ட்ராடனரி மூமெண்ட்ஸ் இருக்கு சேப்பாக் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். அஞ்சே அஞ்சு கேட்டகரிஸ் பண்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், இருந்தாலும் ஒரு டாப் பெஸ்ட் ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ் தான் நாங்க வந்து எடுத்து வச்சிருக்கோம். அந்த அஞ்சு மூமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தோட ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ் தான் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ லைன் ஆஃப் ஃபைவ்ல இருந்து ஒன்று வரைக்கும் போயிடலாம். ஸோ முதல் ஃபிஃப்த் பிளேஸ், என்னோட இந்த லிஸ்ட்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல நான் ரெண்டு இன்னிங்ஸை பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று 2008ல் வீரேந்தர் ஷேவாக் அடிச்ச 319 அகைன்ஸ்ட் சவுத் ஆப்ரிக்கா, இன்னொன்று 2016ல் கருண் நாயர் அடிச்ச 300 அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. ஏன் இந்த ரெண்டு இன்னிங்ஸை நான் பர்டிகுலராக வந்து சேப்பாக்கோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரெண்டு முறை தான் வந்து இந்தியன் சாயில 300 அடிச்சிருக்காங்க, ஒரு முறை பாகிஸ்தான்ல, ரெண்டு முறை இந்தியாவில். அந்த ரெண்டுமே சென்னையில தான் நடந்திருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ வந்து இந்த ரெண்டு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸையும் விட்னஸ் பண்ற பாக்கியம் சென்னை ஃபேன்ஸுக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான் கண்டிப்பா சென்னை ஃபேன்ஸுக்கு. இதுவே நம்ம வந்து ஒரு கொல்கட்டான்னு சொல்லும் போது ரோஹித் சர்மாவோட 264 ஸ்பெஷலா சொல்றோம், பெங்களூர்னு சொல்லும் போது கிறிஸ் கெயிலோட 175 ஸ்பெஷலா சொல்றோம், அதே மாதிரியான ஒரு ஸ்பெஷல் இன்னிங்ஸ் தான் இது. எத்தனை வருஷமானாலும் வி கேன் ரீகால் இட், இன்னொரு 300 வேற சாயில் அடிக்கிற வரைக்கும். ஸோ வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு மூமெண்ட் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு 2008ல் வீரேந்தர் சேவாக் 319 அடிச்சதை யாரும் மறந்துருக்கவே முடியாது. ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ், 500 ரன்னுக்கு மேல சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு பயங்கரமான கம்பேக் இன்னிங்ஸா சேவாக் நமக்கு இந்தியாவுக்கு அடிச்சு கொடுத்தாரு. டிராவிட் 100 அடிச்சாரு, மறக்க முடியாத டே, ஹெட்லைன்ஸை மேக் பண்ணாரு வீரேந்தர் சேவாக். அதே மாதிரி இந்த பக்கம் 2016ல் இந்தியா அந்த மேட்சை வின் பண்றாங்க, ஒரு ராகுல் 199 அடிக்கிறாரு, இந்த பக்கம் கருணா 300 அடிக்கிறாரு, ஜடேஜா 50 அடிக்கிறாரு, ஜடேஜா பயங்கரமா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, இந்தியா மேட்சும் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்டாவே மேக் பண்ணிச்சு ஹெட்லைன்ஸா. ஸோ வந்து இந்த ரெண்டு இன்னிங்ஸும் அதனாலே என்னோட டாப் மூமெண்ட்ஸ்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல இடம் பிடிச்சிருக்கேன். ஸோ ஃபிஃப்த் பிளேஸ் முடிஞ்சிருச்சு, என்னோட இந்த லிஸ்ட்ல ஃபோர்த் பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்துடலாம். ஸோ என்னோட இந்த ஃபோர்த் பிளேஸில் நான் வைக்கிறது 1987 வேர்ல்ட் கப்பில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் சென்னையில் நடந்த மேட்ச்சில் இந்தியா ஒரு ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக தோத்தாங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் அதை மறந்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம நிறைய பேர் அந்த மேட்சை விட்னஸ் பண்ண வாய்ப்பும் இல்லை. ஸோ வந்து அந்த மேட்ச் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இந்தியாவுக்கு ஹோம் கிரவுண்டில் நடக்கக்கூடிய வேர்ல்ட் கப் மேட்ச்சு. ஸோ இந்தியாவிலே வேர்ல்ட் கப்பை இந்தியா ஃபேஸ் பண்ணுறாங்க, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ணதுனாலே வந்து இங்கே கிரிக்கெட் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருந்த ஒரு காலம் அது 1987. அப்போ வந்து இந்த மேட்ச்ல வந்து ஒரு 270 அடிக்கிறாங்க ஆஸ்திரேலியா. அன்னைக்கு 270 கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஸ்கோர் தான், சேஸ் பண்றது கஷ்டம். இந்தியாவோட சேசிங்கை பொறுத்த வரைக்கும் சீக்கா 70 அடிக்கிறாரு, நவோஜித் சிங் சித்து 70 அடிக்கிறாரு, மற்ற பேட்ஸ்மேன்ஸ் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இந்த கேமை தள்ளிட்டு போயாச்சு, யார் வேணா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதா சிச்சுவேஷன். ஒரு விக்கெட் எடுத்தா ஆஸ்திரேலியா வின்னு, ரெண்டு ரன் அடிச்சா இந்தியா வின்னு அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன்ல ஸ்டீவ் வாக்கோட ஒரு எக்ஸ்ட்ராடனரி பால்ல மனிதர் சிங் போல்ட் ஆகிறாரு, ஆஸ்திரேலியா வின் பை 1 ரன். இப்போதான் ஐபிஎல் வந்து நம்ம த்ரில்லிங் மேட்சஸ்லாம் பார்க்குறோம், 1987ல நம்ம சேப்பாக் கிரவுண்ட் வந்து ஒரு த்ரில்லிங்கான மேட்சை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் கப்பில். கண்டிப்பாக ஒரு நெயில் பைட்டிங் மேட்சாக தான் அது இருந்திருக்கும் இந்தியாவுக்கு. ஸோ எக்ஸ்ட்ராடனரி மூமெண்ட்ஸ், ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஸ்டீவாக் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டோட ஆரம்ப காலம் அது, நமக்கு முகமது அசாருதீன் அப்படிங்கிற ஒரு ஃபயரிங் யங்ஸ்டரோட பீரியட் அது. ஸோ எல்லாரும் கிரிக்கெட்குள்ள வந்த ஒரு பீரியட், அப்படி ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட் 1987 வேர்ல்ட் கப்பில் இந்த சேப்பாக்கில் நடந்துச்சு. ஸோ அதனாலே இந்த மூமெண்ட்டை நான் இதில் இருக்கிறேன். இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, சேப்பாக்கில் நடந்த முதல் ஒன்டே மேட்சும் அதுதான், ஒன்டே கிரிக்கெட்டுக்கு சம வெல்கம் கொடுத்துக்கிறோம் நம்ம சேப்பாக்க தான் இருக்கும் ஒரு த்ரில்லிங் விக்டரியோட. ஸோ அதனால இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக வச்சு நான் இந்த ஃபோர்த் பிளேஸில் வச்சிருக்கேன். ஸோ ஃபிஃப்த் அண்ட் ஃபோர்த் மெமரிஸ் பார்த்துருப்பீங்க, இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் மெமரிஸ் அடுத்த மூணு இடங்களில் வர இருக்கு. என்னோட இந்த லிஸ்ட்ல தேர்ட் மெமரியா எது வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வரைக்கும் பார்த்த மொமெண்ட்ஸ் கூட ஓரளவுக்கு வந்து மற்ற கிரவுண்ட்ஸோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்க்க போகிற ஒரு மொமெண்ட் சேப்பாக்கு மட்டுமே யூனிக்கான ஒரு மொமெண்ட், வேற எங்கேயுமே அதை விட்னஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. எஸ்,
இந்தியன் கிரிக்கெட் டீமோட முதல் விக்டரி கம்ஸ் இன் சேப்பாக். சேப்பாக்ல தான் முதல் முதல் இந்தியன் கிரிக்கெட் டீம் வின் பண்றாங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம் இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்சஸ் ஆட ஆரம்பிச்சது 1932 இருந்து. ஆனா அவங்க முதல் விக்டரி பாக்கிறதுக்கு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1952 தான் தங்களோட முதல் விக்டரியை இங்கிலாந்து அகேன்ஸ்ட் இந்தியன் டீம் இங்கிலாந்து பீட் பண்ணி பண்றாங்க, வின் பை இன்னிங்ஸ் அண்ட் 8 ரன்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல வந்து விஜய் ஹசாரே டிராஃபி பாக்குறோம், சயித் முஷ்டாக் அலி டிராஃபி பாக்குறோம், பாலி உம்ரிகர் அவார்டு பாக்குறோம், அப்புறம் அஸ்வின் மன்கேடிங் பண்ணாருன்னு பாக்குறோம். இந்த எல்லா பேருக்கும் சொந்தக்காரங்க, இந்தியா வின் பண்ண அந்த மேட்ச்ல இருந்தாங்க. மேட்சோட கேப்டன் விஜய் ஹசாரே, மேட்சோட ஓபனர் சயித் முஷ்டாக் அலி, அப்புறம் பாலி உம்ரிகர் அந்த மேட்ச்ல 100 அடிக்கிறாரு. வினு மன்கட் அப்படிங்கிற ஸ்பின்னர் தான் 12 விக்கெட் எடுக்கிறாரு. அவர் தான் முதல் முதல்ல மன்கேடிங் பண்ணவர். அதனாலதான் வினு மன்கட் மன்கட் அப்படின்ற பேரே மன்கேடிங்க்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாருமே இருந்த ஒரு காலம் அது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விக்டரி இந்த ஸ்டாயில சவுத் இந்தியாவில் சென்னையில் மெட்ராஸ் ஃபேன்ஸுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் கண்டிப்பாக இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும். சார் கண்டிப்பாக எதை வேணால் மறக்கலாம், இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் வின்ன மறக்கவே முடியாது. அதை விட்னஸ் பண்ணது சென்னையில் தான். ஸோ அதனால இந்த மூமெண்ட் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக கருதி நான் 3rd பிளேஸில் வச்சுருக்கேன் என்னோட இந்த லிஸ்ட்டில். ஸோ என்னோட இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் குயிக்காக. செகண்ட் பிளேஸை பற்றி சொல்லணும்னா வந்து என்னடா சேப்பாக் சேப்பாக்னு பிளேஸ்ட்டு எங்கள் தலையை பற்றி பேச மாட்டேங்கிறடா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மொமெண்ட்டில் தலை இருக்காரு. 2013 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் சென்னையில் நடக்குது. அது எந்த மாதிரியான ஒரு பீரியட்னு பார்க்கும்போது அது ஒரு டிரான்சிஷன் பீரியட். எப்படி ஒரு அனில் கும்ளேக்கு அப்புறமா, அஃப்கோர்ஸ் அனில் கும்ளேயோட ஹர்பஜன் சிங் சேர்ந்து டிராவல் பண்ணியிருந்தாலும் அவருக்கு அடுத்து ஹர்பஜன் சிங் கொஞ்ச நாள் தனியாக டீமை ஹோல்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. இது ஹர்பஜன் சிங்க்கும் ஒரு எண்டு வரக்கூடிய ஒரு பீரியடாக இருந்தது. அப்போ ஒரு புது ஹீரோ அன்னைக்கு சேப்பாக்கில் பிறந்தாரு. அவர் வேற யாரும் இல்லை, ரவிச்சந்திரன் அஸ்வின். அன்னைக்கு பிறந்தவர் இன்னைக்கு வரைக்கும் 4th டே அண்ட் 5th டேல இந்தியன் சாயில ரவிச்சந்திரன் அஸ்வினை ஃபேஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஃபயரி ஃபார்மை வச்சிருந்தாரு, இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காரு. ஸோ அந்த ரவிச்சந்திரன் அஸ்வினோட இந்த ஃபயரி ஃபார்ம் தொடங்குறது 2013 அந்த டெஸ்ட் மேட்ச்ல தான். மொத்தமாக 12 விக்கெட் எடுக்கிறாரு. மொயசஸ் ஹெண்ட்ரிக்ஸோட டெபு மேட்ச் அவர் ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறாரு. ஒரு பக்கம் சச்சின் டெண்டுல்கர் சேப்பாக்கில் கடைசியாக விளையாடுறாரு, அவர் 81 அடிக்கிறாரு. விராட் கோலி 100 அடிக்கிறாரு. ஒரே நாளில் இறங்கி 274 ரன் அடித்தார் எம்எஸ் தோனி. பொலந்து கட்டின ஒரு இன்னிங்ஸ் அது எம்எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும். 224 லேயானையும் பார்க்கல, எந்த போல்டரையும் பார்க்கல, ஏறி ஏறி அடித்தார். கண்டிப்பாக தோனியோட ஃபேன்ஸ் அந்த இன்னிங்ஸை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பீங்க. பெஸ்ட் ஸ்கோர் ஃபார் அ கேப்டன் அப்படிங்கிற ரெக்கார்டு அன்னைக்கு அவர் படைச்சாரு. புவனேஸ்வர் குமாரும் அந்த கேமில் நல்லா பேட்டிங் ஆடினார். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டு விஷயம் தான் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிது. ஒன்று எம்எஸ் தோனி 224 அடிச்சது, இன்னொன்று ரவிச்சந்திரன் அஸ்வினோட விக்கெட்ஸ். அத்தனை ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனும் ஸ்தம்பிச்சு போக வச்சாரு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ், ஒரு புது ஹீரோ, ஒரு ஹோம் கிரவுண்ட் ஹீரோன்ற தாண்டி ஒரு புது ஹீரோ அன்னைக்கு நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு வரை அது கேரி அவுட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தடுத்து தான் ஜடேஜா, பிரக்யன் ஓஜா அவங்க எல்லாருமே ரவிச்சந்திரன் அஸ்வினோட ஃபார்ம் ஆனது. ஸோ அந்த அத்தியாயம் இன்னைக்கு வரையும் தொடங்கிட்டு இருக்கு. எப்படி ஒரு அனில் கும்ளேலேருந்து ஹர்பஜன் சிங், ஹர்பஜன் சிங்லேருந்து அஸ்வின் அப்படிங்கிற அந்த டிரான்சிஷனுக்கு இடம் கொடுத்தது அந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் தான். இந்தியன் கிரிக்கெட்டோட டிராவலிங் ஜேர்னி இன்னைக்கு வரையும் தீர்மானிச்சுட்டு இருக்கு. ஸோ அதனாலே இந்த மூமெண்ட்டை நான் 2nd பிளேஸில் வச்சிருக்கேன். எனக்கும் பர்சனலாக ரொம்ப க்ளோஸான ஒரு மூமெண்ட் அது. ஸோ 2nd பிளேஸில் இந்த மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ என்னோட இந்த லிஸ்ட்ல த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மூமெண்ட் எது அப்படிங்கிறத பார்க்குற எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக சீக்கிரமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மூமெண்ட் எது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய மூமெண்ட் வந்து 2 மேட்சஸோட மூமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். காரணம் என்னன்னா, எதனால சேப்பாக் க்ரௌட் நாலேஜபிள் க்ரௌட் அப்படின்னு 90s சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன சேப்பாக் க்ரௌட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த ரெண்டு மேட்சை வச்சு நான் எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன். ஒன்று, 1997 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அது வந்து ஒரு டை சீரிஸ் மாதிரி நடந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்காக்கெல்லாம் அந்த சீரீஸில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் சேப்பாக்கில் நடக்குது. சயித் அன்வர் சிங்கிள் மேனாக நின்று 194 அடிக்கிறாரு. பாகிஸ்தான் 327 போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மேட்ச்சில் 200 அடிப்பார்னு நிறைய பேர் எதிர்பார்த்தோம். 194 டெண்டுல்கர் பால் அவுட் ஆகிடுறாரு. அந்த விக்கெட் அப்போ சயித் அன்வர் பெவிலியனுக்கு திரும்பும் போது ஹோல் சேப்பாக்கும் எழுந்து நின்று அவருக்கு கை தட்டியிருக்காங்க ஒரு கிராண்ட் அப்ளாஸோட. அந்த பிஹேவியர் வந்து சேப்பாக்ரோட வேற லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு. சயித் அன்வரும் சரி, பாகிஸ்தான் பிளேயர்ஸும் சரி, ரொம்ப எக்ஸைட்டிங்காக சேப்பாக்ரோட பத்தி சொல்லியிருந்தாங்க அந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மைல் ஸ்டோன் அவர் ரீச் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஆப்போனன்ட் பிளேயர்னு பார்க்கல, ஒரு எதிரி நாட்டு கண்ட்ரி பிளேயர்னு பார்க்காம ஒரு டேலண்டை கிளீனாக பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு மனசோட கிளாப் தட்டின சேப்பாக்ரோடுக்கு அன்னைக்கு பேரும் புகழும் நிறையவே புகுஞ்சிட்டு இருந்தது. ஏன் அது ஒரு அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால், ஒரு வருஷம் பேக் 1996 கொல்கட்டாவில் நடந்த வேர்ல்ட் கப் மேட்ச்ல இந்தியா சொதக்கும் போது ஃபேன்ஸ் வந்து வாட்டர் பாட்டில்ஸை விசிறி அடிக்கிறது, கொளுத்தி போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க. அது நடந்து ஒரு வருஷம் கழிச்சு இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்சிடென்ட் இந்தியாவிலே திரும்ப நடக்குதுன்னு போது வந்து கண்டிப்பாக எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் தான். நிறைய பேர் வந்து
இந்த க்ரௌடுக்கும் அந்த க்ரௌடுக்கு டிஃப்ரென்ஸே நமக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதை நிறைய பேர் எக்ஸைட்டிங்காக பாராட்டி போயிருந்தாங்க. குறிப்பாக பாகிஸ்தான் பிளேயர்ஸ் நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் இதே பாகிஸ்தான் டீமுக்கு மறுபடியும் ஜெயிப்பாங்களே நடந்தது 1999 வந்து டெஸ்ட் கிரிக்கெட், இந்த முறை டெஸ்ட் கிரிக்கெட் 270 அப்படிங்கிற டார்கெட் இந்தியா சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. சேசிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா ஒரு பக்கம் ஃபாலோ விக்கெட் விழுந்துட்டே இருக்கு, ஒரு பக்கம் சச்சின் டெண்டுல்கர் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த ஃபைட் போயிட்டே இருக்கும்போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேக் பெயின் இருந்தது சச்சின் டெண்டுல்கருக்கு. அவரால் சரியாக ஸ்கோர் பண்ணவும் முடியல. அதெல்லாம் மனசில் வச்சுக்காம எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஃபைட் பேக் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் விக்கெட்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்கு. சர்டன் ஸ்டேஜில் ஒரு 136 இருக்கும்போது சச்சின் டெண்டுல்கரும் அவுட் ஆயிடுறாரு. கண்டிப்பாக வந்து சச்சின் 100 அடிச்சா இந்தியா தோத்துரும் அப்படின்னு சொல்கிற யாரும் இந்த மேட்சை பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மேட்சை பார்த்த யாரும் அந்த சென்டென்ஸும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு ஃபைட்டை கொடுத்துட்டு போயிருப்பார் சச்சின் டெண்டுல்கர். அதையும் தாண்டி இந்தியா 12 தோத்துருவாங்க. ஸோ அந்த தோல்விக்கு பிறகு ஃபேன்ஸ் எல்லாருமே ஹார்ட் பிரேக் ஆயிருந்தாலுமே கூட நல்லா விளையாண்டு ஜெயிச்ச பாகிஸ்தானுக்கு எழுதி நின்று கைத்தட்டினாங்க. அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி வந்து இந்த க்ரௌட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து வாசிம் அக்ரமும் வந்து அந்த போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தாரு. அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சேப்பா க்ரௌடை பொறுத்த வரைக்கும். 1000 விஷயங்கள் இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் சேப்பா க்ரௌட் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ஒரு நாலேஜபிள் க்ரௌட் அப்படிங்கிற பேர் தான் வந்து இன்றைக்கும் நிற்குது. பட் இன்றைக்கி அப்படி இருக்கான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல. பட் அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு இந்த சேப்பா க்ரௌட். ஸோ அதனாலே இந்த 2 மூமெண்ட்ஸை நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வச்சுருக்கேன். இதுதான் என்னோட டாப் 5 மூமெண்ட் சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோதான் சேப்பாக்கில் நடந்திருக்காடா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சேப்பா க்ரௌண்டில் நடந்திருக்கு. ஸோ சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவில் நடித்த முதல் சென்ச்சுரி சென்னையில் தான் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக. அது ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ். ரஞ்சி ட்ராஃபி ஹிஸ்ட்ரியிலே முதல் ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் சேப்பாக்கில் தான் தொடங்குச்சு, மெட்ராஸ்க்கும் மைசூருக்கும் அகேன்ஸ்டாக. அது ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட். சச்சின் இங்கே 81 ஆவரேஜ் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இந்த கிரவுண்டோட ஹிஸ்ட்ரிஸ் எடுத்து பார்க்கும்போது வந்து இந்தியாவிலே 3rd ஓல்டஸ்ட் ஸ்டேடியம் ஸ்டில் ரன்னிங். இன்னைக்கு வரைக்கும் ரன்னிங் ஆகிட்டு இருக்க கிரிக்கெட் ஸ்டேடியம்ல இதுதான் 3rd ஓல்டஸ்ட் ஸ்டேடியம். ஈடன் கார்டன்ஸ்க்கும் பெருசாக சாரி அருண் ரெட்டி ஸ்டேடியம் அடுத்ததான் இந்த ஜெயபாக் ஸ்டேடியம் தான் 3rd இடத்துல இருக்கு. ஸோ அந்தளவுக்கு ட்ரெடிஷனாக ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரௌண்ட். என்ன தான் இன்னைக்கு வான்கடை வந்திருக்கலாம், ராஜ்கோட் வந்திருக்கலாம், பெங்களூர் கோட் வந்திருக்கலாம், எவ்வளோ கிரவுண்ட்ஸ் புதுசாக வந்திருந்தாலுமே கூட ஹிஸ்ட்ரியை அந்த ரெசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு சில கிரவுண்ட்ஸ் மட்டுமே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் தான் இந்த சேப்பா கிரவுண்ட். இட் ஹோல்ட்ஸ் லாட்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ். அதை கண்டிப்பாக நம்ம மறுக்கவே முடியாது. சேப்பா கிரவுண்ட் பார்க்காத மேட்சஸே கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு சீ பிரீஸ்க்கு கிட்ட இருக்கிறதுனாலே வந்து கொஞ்சம் பவுன்ஸ் நல்லா இருக்கும். ஆரம்ப காலத்தில் இந்த கிரவுண்டு உருவான காலத்தில் வந்து ஒரு பவுன்ஸ் நல்லா பேஸ் எடுக்கக்கூடிய ஒரு கிரவுண்டாக தான் இருந்தது. லைக் ஒரு ஸ்விங்கும் சரி பவுன்ஸும் சரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் லேட்டர் பீரியடில் வந்து ஹோம் டீம் ஸ்பின்னர்ஸ் நிறைய வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிரிக்கெட்டில். லைக் அந்த காலத்தில் ஒரு வெங்கட் ராகவன் வினுமன்கன் காலத்தில் வினுமன்கன் காலத்திலிருந்தும் சரி, ஒரு லக்ஷ்மண் சிவராம கிருஷ்ணன், அதுக்கப்புறம் அனில் கும்ப்ளேன்னு சொல்லி தொடர்ந்து ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருந்ததுனாலே அனுபவம் இந்த பிச்சை வந்து ஸ்பின்னர்ஸ்க்கே அக்சஸ் ஆகிற மாதிரி தொடர்ந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்ன வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. நாமளும் தொடர்ந்து குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சேப்பாக் கிரவுண்டோட ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி. அதை தாண்டி என்னோட அந்த டாப் 5 மூமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, நான் ஏதாவது மூமெண்ட்ஸை மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன் அந்த நான் கண்டிப்பாக எல்லா மூமெண்ட்ஸையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன், எல்லா மூமெண்ட்ஸையும் பார்த்தேன். ஸோ ஃபைனலாக தான் அந்த டெசிஷனுக்கு வந்தேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது ஏதாவது விட்டு போயிருந்தால் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களோட விஷ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கிரிக்கெட்டில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிரிக்கெட்டையும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். சீ யூ அன்டில் தென், பை.